அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் அது என்ன அப்படினு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ்ல உள்ள அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எப்படி வந்து ரிமூவ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். டார்க் ஸ்பாட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, நமக்கு நார்மலா வந்து பிம்பிள்ஸ்லாம் வரும். சோ பிம்பிள்ஸ் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி டார்க் ஆயிடும், ஒரு மாதிரி கருப்பாயி. சோ அதை வந்து ஹோம் ரெமெடிஸ் வச்சு எப்படி வந்து ரிமூவ் பண்றது. அண்ட் இந்த ரெமெடி வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு கிரீம் மாதிரி வந்து பண்ணிருக்கேன். சோ நார்மலா வந்து நம்ம அப்பிக்கப்ப வந்து செஞ்சு யூஸ் பண்ணாம ஒன்ஸ் நம்ம வந்து செஞ்சாலே போதும், ஒன் வீக் வரையும் ஸ்டோர் பண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஒரு கிரீம் பத்தி தான் நான் ஷேர் பண்ணிக்க போறேன். டார்க் ஸ்பாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்ல இருந்து போயிருமா அப்படிங்கறத கண்டிப்பா வந்து போயிரும். ரொம்ப நல்லா வந்து இருக்காது. குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெமெடிஸ் எதுவுமே வந்து யூஸ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா ஒரு 6 மாசம் ஒரு 7 மாசத்துக்குள்ள போயிரும். பட் நம்ம ரெமெடிஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். அதுவும் நம்ம ரெகுலரா வந்து பண்ணும்போது மட்டும்தான். சோ இப்போ நம்ம அந்த டார்க் ஸ்பாட்ஸ் ரிமூவ் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு கிரீம் பத்தி தான் அந்த வீடியோல கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ அது எப்படி மேக் பண்றது, எப்படி அப்ளை பண்றது, இது எல்லாமே இந்த வீடியோல போய் பார்த்தலாம். அண்ட் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். அண்ட் நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம்னா கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிபிகேஷன் ஆகும். நீங்களும் மறக்காம நம்ம வீடியோஸ் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல நிறைய ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஃபேஷன், ஃபிட்னஸ் இது ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் வரும். சோ உங்களுக்கும் அதுல ஆர்வம் வந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த க்ரீம் மேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். இதோட தோல் எல்லாத்தையுமே வந்து நம்ம சீவிடலாம். இதோட தோல் எல்லாத்தையுமே சீவினதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா துருவி கூட எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நான் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் க்ளீனான ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். மிக்சி ஜாரு ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்கணும், ஏன்னா நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றனால. உருளைக்கிழங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து நான் ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை நம்ம அரைக்கும் போது அடிஷ்னலாக வந்து தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும், அதுக்கு மேலே வந்து ஆட் பண்ண வேண்டாம். உருளைக்கிழங்குலேயே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, ஸோ அடிஷ்னலாக ஆட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி வச்சு, நீங்கள் துணி வச்சு வடிகட்டுறத விட இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு அந்த உருளைக்கிழங்கோட ஜூஸ் இருக்கும். இப்போ இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 20 நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுடலாம். அண்ட் 20 நிமிஷம் கழித்து நம்ம வந்து அந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாட்டரை நம்ம வந்து செப்பரேட்டாக பிரித்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இப்போ நம்ம வந்து க்ரீம் மேக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. டார்க் ஸ்பாட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். அந்த வாட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரீம் கூட செய்யலாம். பட் அது வந்து ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும், அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. அதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வரையும் இருக்கும். இது கூட நெக்ஸ்ட் நான் இப்போ என்ன ஆட் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். விட்டமின் இ கேப்சூலுக்கு பதிலாக நீங்கள் வந்து அலோவேரா ஜெல் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் என்ன ப்ராண்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதை. நெக்ஸ்ட்டு இது கூட வந்து நான் ஆல்மண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது, அந்த டார்க்னஸை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் இது கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா கோல்டு ப்ரெஸ்டு கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் தான், நார்மலாக வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் எது யூஸ் பண்ணீங்களோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி க்ரீமி டெக்ஸ்சரில் வரும் நமக்கு. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து க்ரீமி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு 7 டேஸ் வரையும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக இது வந்து டே பை டே உங்கள் டார்க் ஸ்பாட்ஸை வந்து ரிடியூஸ் பண்ணும். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கருவளையம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் அந்த இடத்துல நீங்கள் இதை அப்ளை பண்ணும்போது டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கும் இது ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வெளியே வச்சு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சிலர் வந்து கேட்பீங்க. வெளியே வச்சு யூஸ் பண்ண வேண்டாம், அப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 1 நாள் 2 நாள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு க்ரீம் மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அந்த உருளைக்கிழங்கு வாட்டர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நாளைக்கு நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், எந்த டைமிங்கில் வந்து அப்ளை பண்ணணும், அது எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயே வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம எப்படி வந்து இதை அப்ளை பண்ணுறதுன்றத பார்த்துடலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த க்ரீம் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்துருப்பீங்க.
சோ இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க நார்மலா வெளிய வச்சு ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு யூஸ் பண்றீங்க அப்படினா ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் வந்து யூஸ் பண்ணுங்க. அதுக்கு மேல வந்து யூஸ் பண்ணவேண்டாம். சோ இத வந்து நம்ம பாத்தீங்கன்னா டெய்லி நைட் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். நைட் வந்து நம்ம அப்ளை பண்ணி தூங்கும்போது அதாவது டார்க் ஸ்பாட்ஸ் உங்களுக்கு எங்கலாம் வந்து அதிகமா இருக்கோ அந்தந்த இடத்துல மட்டும் நீங்க வந்து அப்ளை பண்ணுவீங்க. ஹோல் ஃபேஸ்ல அப்ளை பண்றனாலும் பண்ணலாம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா only டார்க் ஸ்பாட்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்றதுக்காக வந்து செஞ்சிருக்கோம். சோ அதனால உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ்லாம் எங்க அதிகமா இருக்கு. உங்க ஃபேஸ்ல வந்து உங்களுக்கு இந்த இடத்துல டார்க் ஸ்பாட்ஸ் அதிகமா இருக்கு அப்படினா நீங்க அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து படுக்க போகலாம். நெத்தி சைடுல வந்து உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் அதிகமா இருக்கு அப்படினா நீங்க நெத்தி சைடுல வந்து அப்ளை பண்ணுங்க. சோ அது மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்து அதிகமா இருக்கோ அந்தந்த இடத்துல வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. ஓகே गाइस இது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து நம்ம படுக்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்துட்டு உங்களுக்கு எங்கலாம் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் அதிகமா இருக்கோ அந்தந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணுங்க. இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து டார்க் ஸ்பாட்ஸ் அதிகமா இருக்கு அப்படினா இடத்துல மட்டும் மைல்டா வந்து நீங்க ரப் பண்ணிட்டு நீங்க வந்து படுத்து போயிரலாம். இது வந்து பாத்தீங்கன்னா தூங்க போறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடி நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து தூங்க போங்க. சோ அப்படி பண்ணும்போது நீங்க வந்து தூங்கும்போது பில்லோஸ் இல்ல வந்து பெட்ஷீட் எல்லாம் வந்து ஒட்டாம இருக்கும். அதுக்காக மட்டும் தான் 30 மினிட்ஸ் முன்னாடி நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து நீங்க தூங்க போங்க. கண்டிப்பா அந்த நைட் கிரீம் டார்க் ஸ்பாட்ஸ் அதிகமா உள்ளவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வந்து கண்டிப்பா ரிமூவ் ஆயிரும். எனக்கு ஒரு சிலர்லாம் வந்து கமெண்ட் பண்றீங்க எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் போகவே மாட்டேங்குது பெரிய ப்ராப்ளமா இருக்கு எனக்கு இது அப்படி சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ற மாதிரிலாம் பண்றீங்க. டார்க் ஸ்பாட்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம ஸ்கின்ல இருந்து ரிமூவ் ஆயிரும். எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பர்சனலி ஒரு 6 மாசம் 7 மாசம் முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும். அந்த போட்டோஸ் கூட வந்து அட்டாச் பண்றேன். போன்ல வந்து அவ்வளவா கிளியரா கேப்சர் ஆகல. பட் நேர்ல வந்து பார்க்கும்போது அப்படி இருந்தது. பட் டே பை டே அதெல்லாம் வந்து குறைஞ்சிட்டே வந்துரும். சோ அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சோ கண்டிப்பா பிளாக் ஸ்பாட்ஸ் அதெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆயிரும். அதை பத்தி ஒரி போனணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.